அனைவருக்கும் வணக்கம். அபிராமி அந்தல்தியை நாம் பாராயணம் செய்வதனாலே என்ன பலன் என்று நூர் பயனாக அபிராமிப்பட்டர் இறுதியான பாடலாக தருகிறார். அதாவது ஒரு பாடலை, ஒரு பாராயணத்தை ஆரம்பிக்கும் முன்பாக விநாயகர் துதியிலிருந்து, காப்பு பாடலிலிருந்து நூல் பயனாக முடிப்பது ஒரு வழக்கம். ஆக இந்த அபிராமி அந்தாதியை நாம் வாசித்து பாராயணம் செய்து அம்பாளை துதி செய்ததினால் என்ன பயன் என்பதை நூற் பயனாக இறுதி பாடலாக, உறுதி பாடலாக, நமக்கு நிறைவு பாடலாக தருகிறார் அபிராமி பட்டர். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூநிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கருப்பு வெல்லும் கையில் அணைத்தவளை உக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்குமே இல்லையே. அண்டமெல்லாம் பூத்தவளை, மாதுளம் பூ நிறத்தவளை, புவி அடங்க காத்தவளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு வெயிலும் வில்லும் கையில் அணைத்தவளை, முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்குமே இல்லையே. எல்லா உலகத்தையும் பெற்றவள், எல்லா உலகத்தையும் காத்தவள், மாதுளம் பூ நிறத்தவள், அவள் கையிலே பாசாங்குசமும் அங்குசமும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள், கரும்பு வில்லும் ஐந்து வகை மலர் பானங்களையும் வைத்திருக்கக்கூடிய அந்த முக்கண்ணியை, அந்த மூன்று கண்களை உடையவளை நாம் எப்பொழுதெல்லாம் தொழுது ஏற்றுகிறோமோ அவர்களுக்கு எந்த தீங்குமே நேராது என்பதை புவி அடங்க காத்தவள் அவள். ஆகையினாலே இந்த அபிராமி அந்தாதியை நாம் பாராயணம் செய்பவருக்கு எந்த தீங்குமே கிடையாது. அந்த அம்பாளின் பொற்பாதங்களை சரணடைந்து அவளை துதி செய்வோருக்கு எந்த காலத்திலும் எப்பொழுதும் எந்த தீங்குமே நேராது என்பதை உறுதிபட நூல் பயனாக அபிராமிப்பட்டார் அவர்கள் அருளாளராக இந்த பயனை நமக்கெல்லாம் தருகிறார்.